යේසුස්වහන්සේගේ නාමයෙන් අපි ඔබව ජනතා දේව සභාවේ දේව මෙහෙට ඉතා ආදරයෙන් සහ ගෞරවයෙන් පිළිගනු ලබනවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மக்கள் தேவசபையின் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். மா விசுவாசம் கண்ண உன்னாசகே ஜீவமான வச்சனேன் அது ஒபட கதா கரை கேலா. நாங்கள் நம்புகின்றோம் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலே தேவன் தாம் எங்களோடு கூட பேசுவார் என்று. ஏ பலாபுரத்து அத்துவ அப்பி யாக்ஞாவேன் தேவமே ஆரம்ப கரமு. நாங்கள் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை உம்முடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். தேவரீர், இந்த புதிய நாளிலே எங்களுக்கு ஒரு புதிய எதிர்பார்ப்பை தருவீராக. தேவைகளோடு கூட ஆண்டவரே எதிர்பார்ப்பில்லாமல் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை நீர் பார்க்கிறீர் தகப்பனை. இன்று உம்முடைய அன்பினாலும் உம்முடைய வல்லமையினாலும் அவர்களை தொடுவீராக. அவர்களுடைய வாழ்க்கையை இன்று நீர் மாற்றுவீராக. உம்முடைய கரத்துக்கு இந்த ஆராதனையை முற்றிலும் முழுமையுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே வழி நடத்தி அருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அத உதேசன அபி கொரிந்தி கேத்திய கடிம யன மாத்ருகாவ யட்டதே பலவினி கொரிந்தி பொத்தே திபெண்ணாவு தேமாவன் தேச பலன துன்வெனி சத்திய மேய். நாங்கள் கொரிந்தியரின் கோட்பாடுகளை அறிதல் என்ற தொடரிலே மூன்றாவது வாரத்திலே இருக்கின்றோம். மே தேசுனாவிட பசுபீமாக் தினவனாம் கொரிந்தியே பிஹிட்டீம நிசா ஏ புராண காலே பிரதான வராய நகரையாக்குனா. நாங்கள் கொரிந்தி பட்டணத்தை பற்றி கூறுவோமானால் கொரிந்தி பண்டைய உலகில் மிக முக்கிய துறைமுக நகரமாக இருந்தது. ஏக பிரசித்த ஆர்த்திக மத்தியஸ்தானியாக்குனா. அது மிகவும் பிரசித்தமான வர்த்தக மையமாக இருந்தது. ஹரியட்ட லண்டன், நுவரைய, டுபாய், சிங்கப்பூர், பேங்காக், கொலம்ப பவா எக்கட்ட எக்கத்துகரா வகை. அதே போ நாங்கள் பார்க்கின்றோம் பேங்காக், டுபாய் போன்ற கொழும்பு போன்ற நகரங்களை ஒன்று சேர்த்ததை போல இருக்கும். ஏ வகேம கொரிந்தியே கிரீக்க சக ரோம தெவிவருண்ட தேவால போகமையாக திபுனா. அதே போல நாங்கள் பார்க்கிறோம் கிரேக்க ரோம தெய்வங்களுக்கு அநேக தேவாலயங்கள் அங்கே இருந்தது. ஏயின் பிரதானம தேவாலயா குனே எஃப்ரடைட்டி தேவிதாவகே தேவாலயாய். அஸ்ட்ரோடைட்டி என்ற தேவதையின் தேவாலயம் தான் மிக மிக முக்கியமாக இருந்தது. த்ருஷ்ணாவ காமய வினோதய லிங்கிகத்வ பிரஜனனையே தேவிதாவாய். அவள் காதல், காமம், ஆர்வம், அழகு, இன்பம், பாலியல் மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றின் தெய்வமாக இருந்தாள். விந்தனே மத்தியஸ்தானியக்வ திபு நிசா அங்கு மிகவும் இன்பகரமான ஒரு நகரமாய் இருந்ததினால் அநேகர் ஈர்க்கப்பட்டார்கள். பாவுல்கே தேவனி மிஷனாறு கமனேதி பாவுல் கொரிந்தி கியன ஏ அசத்தர்ம நகரையற்ற ஆவா. நாங்கள் பார்க்கின்றோம் கொரிந்தி புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பவுல் கொரிந்தி நகரத்துக்கு மிஷனரி பயணமாக அங்கே வருகின்றார். கிரியாதஹாட்டே கியனவா பவுல் தேவியன் வஹான்சேகே வச்சனே உகாண்டமின் அவருது எக்காமாராக் எஹ நெவத்தி சிட்டியா கியலா. அப்போஸ்தலர் 18:11 கூறுகின்றது அவர் ஒரு வருஷமும் 6 அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார் என்று. எத்தன கியனவா பவுல்கே தேசனா எசு கொரிந்திவரு போஹோ தெனெக்த அதஹா பௌத்திஸ்ம லெபுவா கியலா. அங்கே கூறப்படுகின்றது கொரிந்தியரில் அநேகர் சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்யானம் பெற்றார்கள் என்று. நமுத் பாவுல் எத்தனையும் பிட்டாத்வி அவருது துணை ஹத்தரா கியாட்ட பாசே ஊட்ட தூசமான ஆராய்ச்சி டிக்காக் லெபுனு நிசா பலவெனி கொரிந்தி பொத்த லியான்ட்ட பெலம்புனா. ஆனால் கொரிந்தி அவர் அங்கே இருந்து போன பிறகு கொரிந்தி நகரத்தை குறித்து மிகவும் செய்திகள் கேள்விப்பட்டதினால் அவர் ஒன்று கொரிந்தி புத்தகத்தை எழுத நேர்ந்தது. கொரிந்தியே திபுன லௌகிகத்வ சபாவே எதையிலிவத்துங்கே ஆத்மிக ஜீவித்தேட்ட வினாஷகாரி பலப்பேமாக் எத்தியுனா. நாங்கள் பார்க்கிறோம் கொரிந்தி நகரத்திலே இருந்த காரியங்கள், சபையில் இருந்த காரியங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. எனிசாமே உதாசன அப்பி சதாச்சாரே கேத்தய கியன மாத்ருகாவை அட்டத்தே பலவெனி கொரிந்தி பஹாத் எவாகே மஹாயே தவ கொட்டசகுத் பலாண்டே அனவா. கொரிந்தியரின் கோட்பாடுகளை அறிதல் என்ற அந்த தலையங்கத்துக்கு கீழாக நாங்கள் கொரிந்தியர் 1 Corinthians 5:6 குறித்து பார்க்க போகின்றோம். மே கொரிந்தி சபாவே பிரச்சனை திபுனா. இந்த கொரிந்தியர் சபையில் ஒரு பிரச்சனை இருந்தது. சாந்தவருன் அத்தர துராச்சாரய திபுனா.
நாங்கள் பார்க்கிறோம் அங்கே இருந்த பரிசுத்த வான்கள் மத்தியிலே ஒழுக்க இன்மை இருந்தது பஸ்வினி பரிச்சேதே அப்படி பலனக்கோட்ட சபாவத்தூல லிங்கிக்க அனாச்சாரியன கதா கரணவா ஐந்தாம் அதிகாரத்தை பார்ப்பீர்களானால் விபசாரம் அங்கே ஒரு பிரதான காரியமாக இருந்தது பகையக்கே பிரஷ்னி கியனவா ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கூறுகின்றது மிசதெட்டுவன் அத்தரே பவா நொஇவசன அந்தமே லிங்கிக அனாச்சாரியாக ඔබ අතරේ සිදුවන වග සැබවින්ම ආරංචි වී ඇත. ඒ කෙනෙක් තම පියාගේ භාර්යාව තියාගෙන සිටින වගයි. උල්ලේ විභසාරම් උන්ඩෙන්ට ප්‍රසිච්චමයි සොල්ලපඩිකරදේ. ඔරුවන් තන් තගපනොඩිය මනෙවියයි වෛත්‍ය කොන්ඩිරිකිරානේ. අද අඥ්ඥානිගලක්කුල්ලුම් සොල්ලපඩාද විභසාරමයි ඉරිකරදේ. නමුත් පාවුල් මේ පරිච්ඡේදය ලියනකොට ඒ පාපිෂ්ඨ මිනිසයාගේ දුෂ්ට ක්‍රියාව තරවටු කරා පමණක් නෙමෙයි. ஆனால் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அந்த காரியங்களை கடிந்து கொள்ளும் பொழுது பாவத்தை மாத்திரமல்ல பாவுல்ட ඒ සභාවේ පාපය ගැන තිබුණ නොසලකිලිමත් භාවය ගැන පුදුමයටපත් වුණා. அவர் நினைத்தார் இவர்கள் பாவத்தை குறித்து இவ்வளவு இலகுவாக நினைக்கிறார்களே என்றதை குறித்து அவர் அதிசயப்பட்டார் அலவெனி கொரிந்தி பஹே அமேசிட்டு எக்கொலா தாக்குவா மேக கியனவா ஒன்று கொரிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினோராம் வசனம் மட்டும் இவ்வாறு கூறுகின்றது லிங்கிக்கவ அனாச்சாரி கெலென்ன ஹா அசுரு நொக்கரன லிச மகே லிபியின் மம ஒபட்ட லியா எத்தேமி இன் அதஹஸ்கலே මේ ලෝකයේ ලිංගික අනාචාරයන් වෙතින් මුළුමනින්ම වෙන්ව සිටීම නොවේ. එසේ කිරීමට ඔබ මෙලොවින් ඉවත් විය යුතු වෙයි. එහෙත් දැන් මා මේ ඔබට ලියන්නේ ලිංගික අනාචාරයේ වරදකරුවකු වන සහෝදර නාමය දරන කිසිවෙකු සමග ඇසුරක් නොපවත්වන ලෙස හා එවැන්නෙකු සමග ආහාර ගැනීම නොකළ යුතුය කියාය. විභසාරකාරරෝඩේ කලන්දිරක කූඩාදෙන්ට නිරුපත්තිල් උංගලක්කු එළිදිනේන්. உள்ள விபச்சாரக்காரர் இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே நான் உங்களுக்கு எழுதினதென்னவென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனையாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனோடே கூட புசிக்கவும் கூடாது පාවුල්ට ලෝකයේ දුරාචාරය තේරුම් ගන්න පුළුවන් වුණත් සභාව තුල තිබුණ දුරාචාරය තේරුම් ගන්න බැරි වුණා. පාවුලுக்கு உலகத்திலே இருந்த அநாகரிகமான காரியங்களை விளங்கிக் கொள்ள முடிந்தது. ஆனால் சபைக்குள் இருந்த அப்பேற்பட்ட காரியங்களை அவருக்கு விளங்கிக் கொள்ளவே முடியாமல் இருந்தது. ඒක විතරක් නෙමේ පහේ දෙකේ කියනවා එවැනි නොසලකිලිමත් ක්‍රියාවක් ගැන ඔබට ආඩම්බර විය හැකිද? அதே போல் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அவர் கூறுகிறார் நீங்கள் உங்களை விட்டு நீங்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் என்று கூறுகின்றார் அவர் கூறுகிறார் இதை குறித்து நீங்கள் துக்கப்பட வேண்டும் மே அவஸ்தாவிதி ஷோக வேண்டே கௌர்ஹாரி மெருன நிசா நெமே யாராவது மறித்தால் மாத்திரம் நாங்கள் துக்கப்படுவதில்லை மே அவஸ்தாவிதி ஷோக வேண்டே சபஹாவே பவித்ரதாவிய நெதிவிதிபன நிசாய் இங்கே துக்கப்படுவது சபையிலே பரிசுத்தம் இல்லை என்பதினால் ஏக ஹரியட கிறிஸ்துஸ் வஹான்சேகே மனாலியவன சபஹவ மனமாலயா என்டத் பிரதமேன் ඇගේ කන්‍යභාවය නැති වී තිබෙනවා හා සමානයි. අදාවදී මනවාලනාන ක්‍රිස්තු වරුවදෙක්කු මුන්බදාහ මනවාටියාන තිරුචවේ තන්නුඩිය කන්නි තන්මේ ඉලන්දු විටදාහ ඉරිකින්රද. පාවුල් මේ වරද්දේ බරපතලතාවය පෙන්වා සභාව ක්‍රියාකල යුත්තේ කොහොමද කියලා පෙන්වනවා. நாங்கள் பார்க்கிறோம் அதை அவர் குறிப்பிட்டு திருச்சபை எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகின்றார் கொச்சர பரபதலதாவியாக் தியனவாது கீழ கியூவோ தொலஹா தஹாத்துன பதவல கியனவா ஏ துஷ்டயா ஒப அத்தரின் நெரப்பா தமன்ன கியல இது எப்பேற்பட்ட பொல்லாத பாவமா இருக்கிறது என்று பார்த்தால் அவர் அங்கே கூறுகிறார் புறம்பே இருக்கின்றவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா உள்ளே இருக்கின்றவர்களை குறித்து அல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர் இந்த இடத்திலே சொல்கிறார் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நமுத் சபாவே வட்டினாக்கம் லோகே வட்டினாக்கம் வடா வினாஸ் நெத்தினிசா அப்பி எக்கஹா சமான வீதி வேணவா ஆனால் உலகத்திலே இருக்கின்ற மதிப்புகளும் தகுதிகளும் தராத்திரங்களும் சபையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாதிருப்பதினால் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் ஏ புத்கலியாவ நிரப்பாதான்
அவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று கூறுகிறார் நமுத் மெத்தன தேக்கியன்ட அவசியாய் ஆனா இந்த இடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் பாவுல் மே கிறிஸ்தியானி வினய கிரியாத்மக கரண்ட கியூவே சபாவே துராச்சாரய ஐன் கரண்ட பமனக் நெமே ஆனால் பவுலானவர் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க சொன்னதே பாவத்தில் இருந்து மாத்திரம் வேறு பிரிந்து வாழ்வதற்கு அல்ல நமுத் வடாத் வெதகாத் வென்னே மே பாப்பேட்ட வெற்றுன மனுஷ்யா பசுதவிலி வி நெவத்த சபாவே கொட்டசா கட்டியட்ட பாரகான்னைக்காய் பாவத்திலே விழுந்த மனிதன் மீண்டும் மனம் திரும்பி திருச்சபைக்குள் ஏற்றுக்கொள்வதே அதன் பிரதான காரணமாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 5 கூறுகின்றது கர்த்தரான இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும் படிக்கு அவர்களை தேவன் வேறு பிரித்திருக்கிறார் என்று தேவியன் பகான்சுகே அந்திம கெமெத்த அதிகம கெமெத்த கிசிவெக் விநாச நோவி சியலுதெனாம சதா கால தேவியன் பகான்சு சமக கத்தகரணைக்காய் நாங்கள் பார்க்கிறோம் ஒருவரும் கட்டு போவது தேவனுடைய பிரியம் அல்ல எல்லோரும் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்காகவே தேவன் எங்களை அழைத்திருக்கின்றார் தேங்கபி பலாண்டே யான்னே குருந்தி ஹைவனி பரிச்சயதே திபேன கருணு காரண இப்பொழுது நாங்கள் குருந்தியர் 6வது அதிகாரத்திலே காணப்படக்கூடிய சில காரியங்களை பார்க்க போகின்றோம் இத்தா பஹாசுவேன் அப்பவ அசுகர்ண பாபிய கனாய் மிகவும் இலகுவாக எங்களை ஈர்க்கக்கூடிய பாவங்கள் அத்தனம ஹைவனி பரிச்சயதே பவுல் மிசேக்கியனவா 6வது அதிகாரத்திலே இவ்வாறு அவர் கூறுகின்றார் ஒபகே ஷரீர கிறிஸ்து சுவாசகே அவயவன் பாவ நொதன்னுது உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா දැන් මේ ශරීරය කියන වචනය සිරුර සමහරක්ලාට මේ ග්‍රීක භාෂාවෙන් අපේ සිංහල දෙමළ පරිවර්තන එනකොට ඒකේ සම්පූර්ණ තේරුම එළියට එන්නේ නැහැ. இந்த ශරීරම් என்று கூறக்கூடிய இந்த இதனுடைய அர்த்தமானது அங்கே ග්‍රීක ක්‍රේක අර්ථතෝඩු පාර්කම් බලද්ද சரியான அர்த்தம் அங்கே මුලිපේර්පිලේ இல்லை. දැන් ග්‍රීක වචනය සාක්ස් කියන වචනේ තේරුම ඇත්තටම මාංශයයි. அங்கே சார்ட் என்று கூறக்கூடிய கிரேக்க வார்த்தையினுடைய இதனுடைய உண்மை அர்த்தமானது மாம்சமாயிருக்கின்றது ඉතින් ඇත්තටම මේ කොටස කියවන්න ඕනේ ඔබගේ මාංශය கிறிஸ்துஸ் වහන්සේගේ අවයවයන් බව නොදන්නහුද කියලා. ආගමේ இதனுடைய உண்மையான அர்த்தம் காணப்பட வேண்டிய விதம் உங்களுடைய மாமிசம் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா என்பதை நாங்கள் காண வேண்டும். උපපති 2:24 න් තමයි පාවුල් මේක ගන්නෙ. මෙතන කියනවා එබැවින් පුරුෂ තමේ තමගේ පියාද මවුද අත්හැර තම භාර්යාවට ඇලුම් වන්නේය. ඔහු එක මාංශයක් වන්නේය. ආදියාගමම් 2:24 වසනத்தில் காணப்படக்கூடிய அதே கூற்றைதான் இந்த இடத்திலே பவுலானவர் கூறுகின்றார். இத நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று கூறக்கூடிய அந்த அதே மாம்சத்தை தான் இந்த இடத்தில் கூறுகின்றார். சுவாமி புருஷாத் பிரிந்தாத் எக மாம்சியாக் வென்னாக் மென்ம அப்பி கிறிஸ்து சுவான்சேக்க அப்பி எக மாம்சியாக் வெனவா. அங்கே கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருப்பது போல நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரே மாம்சமாய் இருக்கின்றோம். பவுல் மெஹமகியனா இட பாஸ்ஸே. அதன் பின்பதாக பவுல் இவ்வாறு கூறுகின்றார். ஓ கியனவா எசேனம் මම ක්‍රිස්තුස් වහන්සේගේ අවයවයන් පැහැරගෙන ඒවා ගණිකාවගේ අවයවයන් කරම්ද அவர் கூறுகின்றார் அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா அப்படி செய்யலாகாதே என்று அவர் கூறுகின்றார் இதனி பவுல் தத பிரகாசனையாக கரணவா மிகவும் ஒரு கடினமான கூற்று அந்த இடத்தில் அவர் வைக்கின்றார் எஸ்ஏ நோவேவா அப்படி ஆகாது என்று அவர் கூறுகின்றார் முகதமே அதஹச பிலுகுல் சாகத அதஹச ஏனென்றால் இந்த கூற்றானது மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு கூற்று ஏ அதஹச பவுல் சம்பூர்ண ஹெலா தக்கினவா இதை அவர் முற்றிலுமாக அங்கே அவர் எதிர்த்து நிற்கின்றார் ஐ ஏன் ஏகனிகாங்கி கிறிஸ்துஸ் வஹன்சேவ அரகின கணிகாவகட சம்பந்த கர்ணவா வகி அது கிறிஸ்துவை ஒரு வேசியோடு இணைப்பதை போன்றதான ஒரு கூற்றாய் காணப்படுகின்றது தென் எக்க மாங்சியாக் வேணவா கியன்னே அப்பி கொலகடதாசி காரி தேகாக் அரகின அப்பி கம் டிகாக் தாலா ஏக அப்பி மே எலேவோதின் அங்கே ஒரே மாம்சமாக்குவது என்று கூறுவது 2 காகித தாள்களை எடுத்து அதை கம்மை போட்டு பசையை ஒட்டி நாங்கள் அதை ஒன்றாக நாங்கள் இணைக்கும் பொழுது உற்சாகத்தின் அந்த 2 காகிதங்களும் ஒட்டின பின்பதாக அதை நாங்கள் பிரிக்க முயன்றால் கொலக்கேல் தெக்கம விநாச வேணவா அந்த 2 காகிதங்களும் அழிந்து போகும் கிறிஸ்து சுவான்சே துல
api evave even even vidiyata api bendi thibenne indru naangalum kristuvukkul avvaru dhaan otti irukkindrom inaindirukkindrom nikan sharirika pamanak nevey naangal sharira reediyaga maatram alla ape mulu sarvaangiyama kristus vahansara api sambandha vela thibena engalude mullu avayavangalum mullu maamisamum avarile inaindirukkindrathu thipavuthuma kiyenawa oba kohomada kristus vahanseka sambandhayak thibenawa nan அவர் கூறுகிறார் உங்களுக்கு கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் கிறிஸ்துஸ் வஹான்சே ஏக மாம்சியாக வேணவனா நீங்கள் கிறிஸ்துவின் ஒரே மாம்சமாய் இருப்பீர்களாக இருந்தால் கோமத உம்பகே பிரிந்த நோபன காந்தாவாக ஏக உபேக மாம்சியாக வேண்ணே அங்கே நீங்கள் உங்களுடைய மனைவி அல்லாத இன்னொரு பெண்ணுடனே கூட எவ்வாறு நீங்கள் ஒரே மாம்சமாய் இருப்பீர்கள் லிங்கிக சம்பந்தகம தேவியன் வஹான்சேகே அதஹசாய் இந்த பாலியல் இந்த காரியமானது அது தேவனுடைய சித்தமும் அவருடைய திட்டமுமாய் இருக்கின்றது මේ ලිංගික මේ ශුද්ධ දෙවි කෙනෙක් මේ ලිංගික ජීවිතය අපට දුන්නේ උන්වහන්සේගේ මහිමයටයි. இந்த பாலியல இளவிட்டல் இந்த பாலிய வாழ்க்கை தேவனே எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். අපි විවාහයෙන් පිට ලිංගික සම්බන්ධකමක ඉන්ටර්නෙට් එකේ වෙන්න පුළුවන් අන්තර්ජාලය වෙන්න පුළුවන් නැත්නම් ශාරීරික සම්බන්ධ වුණොතින් அங்கே நாங்கள் அங்கே திருமணத்துக்கு புறம்பாக நாங்கள் இன்டர்நெட் மூலமாகவோ இல்லாவிட்டால் சரீர ரீதியாக இருக்கலாம் நாங்கள் விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது ஏ அநாச்சார சம்பந்தகம தேவியன் வஹான்சே இயேசுஸ் வஹான்சேக்கு தீர சம்பந்தகம சம்பூரியம் பலந்து கரணவா அந்த அசுத்த உறவானது அங்கே கிறிஸ்துவுடனே கூட இருக்கக்கூடிய எங்களுடைய உறவை அங்கே அழிக்கின்றது அப்ப கிறிஸ்துஸ் வஹான்சே ஏக மாம்சியாக வேணவா நத்தங் வேண காந்தாவாக் ஏக்க கணிகாவாக் ஏக்க அப்ப ஏக மாம்சியாக் வேணவா நாங்கள் ஒன்று கிறிஸ்துவோடு ஒரே மாம்சமாய் நாங்கள் வாழ முடியும் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் ஏதோ ஒரு விபச்சார வேசியினோடு கூட நாங்கள் ஒரே மாம்சமாய் காணப்படுகின்றோம் பலவிந்து கொரே கொரிந்தி ஹாயே தஹனமே பவுல் மெஹம கியனவா அங்கே ஒன்று கொரிந்தியர் 6 19வது 6வது அதிகாரம் 19வது வசனத்திலே பவுலானவர் இவ்வாறு கூறுகிறார் ஒபகே ஷரீரிய ඔබට දෙවියන් වහන්සේ දේව වදාලා ඔබ තුල වැඩවසන සුදත්මයන් වහන්සේගේ මන්දිරය වන බව ඔබ නොදන්නහුද? උංගල් ශරීරමானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று அவர் கேட்கின்றார். ඔබ ඔබටම අයිති නැත. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. தமே ശരീരය කියලා වචනේ பாவுல் පාවිච්චි කරනවා. இந்த இடத்திலே சரீரம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பாவுல் කියන තිබුණ ඔබගේ ශරීරය දෙවියන් වහන්සේගේ නිවස නැත්නම් දෙවියන් වහන්සේගේ කාමරය කියලා කියන් තිබුණා. பவுலுக்கு கூறக்கூடியதா இருந்திருக்கும் உங்களுடைய சரீரமானது தேவனுடைய வீடு இல்லாவிட்டால் அவருடைய அறை என்று கூறியிருக்கலாம் ஹவே பவுல் கிவே நே ஒபகே ஷரீரிய தேவியன் வஹான்சேகே மாளிகாவ தேவியன் வஹான்சேகே மந்திரிய கியல மாராக அவர் கூறுகின்றார் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமும் அவருடைய மாளிகையுமாய் இருக்கின்றது ஐ மாளிகாவ கியுவே ஏன் அவர் தேவனுடைய மாளிகையாய் இருக்கின்றது என்று கூறுகிறார் மாளிகாவ தமை நமஸ்காரய நா மாளிகாவ சுத்த ஸ்தானயக் வேணும் ஏனென்றால் தேவனுடைய மாளிகை பரிசுத்த ஸ்தலமும் அந்த இடத்திலே நமஸ்காரமும் இடம் பெறுகின்றது பவுல் தனகன சிட்டியா சாலமோன்கே மாளிகாவ கேன அங்கே பவுல் அறிந்திருந்தார் சாலமோனுடைய ஆலயத்தை குறித்து இதாமத மகிமான்வத மாளிகாவ மிகவும் மகிமை நிறைந்த ஆலயமாய் அது இருந்தது ஏ மாளிகாவே ஷகைனா அபிமுகய தேவியன் வஹான்சேகேம அபிமுகய ஏ ஸ்தானே திபுனா அந்த ஆலயத்திலே தேவனுடைய ஷகைனா மகிமை எப்பொழுதும் காணப்பட்டது ඒ කාලේ වෙන වෙන ගොඩනැගිලි ගොඩාක් තිබුණා හැබැයි දේව මාලිගාවට සංසන්දන කරන්න වෙන ගොඩනැගිල්ලක් තිබුණේ නැහැ අන්ත නාටකලේ පළ කට්ටිඩංගල් කානපටது ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த மகிமையோடு கூட வேற எந்த கட்டிடத்தையும் ஒப்பிட முடியாது அது අපි දිහා බලලා මොකද පාවුල් තුමා කියන්නේ இன்று எங்களை பார்த்து பவுல் என்ன கூறுகின்றார் අපි වෙනස් நாங்கள் அங்கே வேறுபிரிக்கப்பட்டவர்கள் අපි சுத்தாய் நாங்கள் பரிசுத்தமானவர்கள் අපි கிறிஸ்துஸ் වහන්සේට අයිති நாங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் 8 වෙනි පදේ පාවුල් මෙහෙම කියනවා 18வது வசனத்திலே பவுல் இவ்வாறு கூறுகின்றார் பவுல் කියනවා அநாச்சாரேன் பலா யன்ன அங்கே நெறியற்ற காரியங்களை விட்டு நீங்கள் தப்பி ஓடுங்கள் அசுத்தங்களை விட்டு தப்பி ஓடுங்கள் என்று அவர் கூறுகின்றார் வைஷ்யகம வெண்ட புலங் துராச்சாரய வெண்ட புலுவாங் அநாச்சாரேன் பலா யன்ன அவர் கூறுகின்றார் அது வேசித்தனமாய் இருக்கலாம் ஒழுக்கமற்ற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை விட்டு ஓடுங்கள் என்று அவர் கூறுகின்றார் ஓகேனவா துவன்ன கியலா அவர் கூறுகின்றார் ஓடுங்கள் லங் வென்ன மத்தப்பா அதற்கு அருகில் கூட செல்ல வேண்டாம் தேவியன் வஹான்சேட ஒபகே ஜீவிதர சுத்தகமட்ட சலஸ்மக் பரமார்த்தයක් තිබෙනවා தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை குறித்து அவருக்கு ஒரு சித்தமும் திட்டமும் காணப்படுகின்றது அப்ப யக்ஷியாட்ட තිබෙනවා ඔබව විනාශ කරන්න සලස්මක් அதேபோல பிசாசுக்கும் உங்களுடைய
வாழ்க்கை அழிப்பதற்கு ஒரு சித்தமும் திட்டமும் காணப்படுகின்றது உற்பத்தி போதே கதா கரணவா இதிகாச உப்பான் பலவினி புத்திரா காயின் கேன அங்கே ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே முதலாவது அங்கே பிறந்த அங்கே மனிதனை குறித்து அந்த இடத்தில் காயினை குறித்து பேசப்படுகின்றது பாவு காயின் ஹிட்டியே சதாச்சாரிய ஹரஸ் மார்க்கே காய் அங்கே காயின் அங்கே அநீதியின் வழியிலே காணப்பட்டான் படுத்திருக்கும் அவன் ஆசை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று அங்கு கூறப்படுகின்றது அதாவது அந்த பாவமானது ஒரு சிறுத்தையை போல அங்கே உங்களுடைய வாசலிலே பதுங்கி பார்த்து கொண்டிருக்கிறது உங்களை தாக்குவதற்காக நாங்கள் நினைக்கலாம் சின்ன பூனை குட்டி என்று ஆனால் இல்லை அது ஒரு புலியை போல அங்கே பதுங்கி நிற்கின்றது அங்கே எங்களை பிடிப்பதற்கு வழிவிலகும்படிக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அநீதியின் வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த சிறிய பூனை குட்டிகளோடு விளையாண்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது ஒரு நாள் சிறுத்தையை போல புலியை போல ஒரு நாள் எங்களை அங்கே தாக்க போகின்றது கொல்ல போகின்றது நாங்கள் ஒரு நாள் அந்த எல்லையை வேலியை தாண்டும் பொழுது எங்களுடைய கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு காணப்படக்கூடிய அந்த நீதியை விட்டு நாங்கள் வழி விலகி விடுவோம் மித்ர பைபிள் மகாதபடிக்கியானே வேதம் எங்களுக்கு என்ன கூறுகிறது நண்பர்களே பாபே துரகட ருகுசெக்சே அதசிட்டினவா பாவமானது அங்கே ஒரு புலியை போல எங்களுடைய வாசற்படியிலே பதுங்கி நிற்கின்றது என்று கூறப்படுகிறது அதை நாங்கள் பார்க்க வேண்டும் நத்தம் ஏக அபவ பாலனைய கராய் நாங்கள் அதை காணாவிட்டால் அந்த பாவமானது எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்ளும் மே லிங்கிக துராச்சாரன் ஏனாங் அபி ஆரக்ஷா வென்னே கோஹமத த விபசார ஒழுக்க இன்மைகளிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் பொலவே சிட்டிய பிரக்ஞாவந்த மனுஷ்யா மேம கியூவா உலகத்திலே இருந்த மிகவும் ஞானமுள்ள மனுஷன் இவ்வாறு கூறினார் ஹிதோபதேச ஹத்ரே விசித்துன அன் ஹெம்ம தேட்டம வடா ஒபே சித்த ரகண்ட மந்த ஒபே திவி மக ஹெடகெசென்னே எய்னுய் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் 23 வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும் அன் ஹெம்ம தேட்டம வடா ஏகட்ட பிரமுகத்துவதென்ற எல்லாவற்றையும் விட உங்கள் இருதயத்தை காத்து கொள்வதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஹெப்ரே பாஷாவே பச்சன பெலுவோத் ஏகே எத்தனம பரிவர்த்தனம் என்னே சியலு உற்சாயன் ஒபே ஹதவத்த ரெகபலாகான்ட எபிரே மொழியிலே அதில் மூல மொழியிலே இருக்கின்ற அர்த்தத்தை பார்த்தால் எல்லா பெலனோடும் எல்லா சக்தியோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்பதாகும் அப்பே அப்பே சித் ரகபலாகன்னே கோஹமத எங்களுடைய இருதயத்தை நாங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும் ஏ வட்டா அப்பி ஆராக்ஷக வெட்டவால் ககாந்த அவசியாய் அதை சுற்றி பாதுகாப்பு வேலிகளை நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் ஆராக்ஷக வெட்டவால் ககலா அப்பே நிவச ஆராக்ஷா கர்ணவாகே ஈட்டாத் இயலிங் அப்பே ஹதவத்த ஆராக்ஷா கரகாந்த அவசியாய் பாதுகாப்பு வேலிகளை போட்டு எங்கள் இல்லத்தை நாங்கள் பாதுகாப்பதை விட பாதுகாப்பு வேலிகளோடு எங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமாகும் மே உதாசன மத்ம ஒவட்ட ஆராக்ஷக வெட்டவால் தெகாக் பமனாக் நான் உங்களுக்கு இரண்டு விதமான பாதுகாப்பு வேலிகளை குறித்து பேச விரும்புகின்றேன் அதில் முதலாவது தான் நாங்கள் பார்க்கிறோம் சிருஷ்டி கர்த்தரின் கை புத்தகம் அல்லது தேவனுடைய வார்த்தை திவ்யன் பகான்சேகே ஆராக்ஷக வெட்டவென்னே உன் பகான்சேகே சதாச்சார நீதி அவர் எங்களுடைய பாதுகாப்பு வேலியாக இருப்பது அவர் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒழுக்க நெறிகளாகும் நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய அழிந்து போகின்ற நாங்கள் இல்லாமல் போகின்ற அந்த இடத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கு கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது
கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கின்ற கோட்பாடுகளும் நீதிகளும் எங்களுடைய காரியங்களை இல்லாமல் ஆப்புவதற்கு அல்ல. ஏ நீதி திபென்னே அபிவமே சதுராகன் ஆரக்ஷா கரண்டாய். அந்த நீதிகள் இருப்பது, சட்டங்கள் இருப்பது சத்ருவில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. எவனி உசாஸ் கேத்தையாக் அணுவ ஜீவாக்வென்னே கொஹமத. இப்பேற்பட்ட உயர்வான ஒழுக்க நெறிகளோடு நாங்கள் வாழ்வது எப்படி? பவுல் கொலோசி துணே பகைய மேமக்கியனவா? கொலோசியர் 3:5 பவுல் இவ்வாறு கூறுகின்றார். இபெவின் காமமித்யாச்சாரிய அப்பிரிசிந்து காம காமராகிய நபுரு திருஷ்ணா சக ரூபவேந்தி மக்வெனி தன்ஹாவையான காமுக்கு துசிரித் நசாதமன்ன. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை அழித்து போடுங்கள். காமுக துசிரித் நசாதமன்ற அவர் கூறுகிறார். விபசாரம், அசுத்தம், துரிச்சை இவைகளை அழித்து போடுங்கள். உபதான்வாத அப்பே மனஸ் ஹிஸ் அவகாசனமே. எங்களுடைய மனம் வந்து ஒரு ஒரு வெளி ஒரு ஒன்றும் இல்லாமல் ஒரு ஒரு காரியம் அல்ல, அதில் ஏதோ ஒரு காரியம் இருக்கின்றது. ஏக ஹெம்ம வெளியேம மொக்கக்கிங் ஹாரி பிரிலத்தியனவா. எங்களுடைய மனம் ஏதோ ஒரு காரியத்திலே நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உதாரணக்கிட்ட மம நாய்கன தென் கதா கரோத். நான் இப்போ பாம்புகளை குறித்து பேசினால் உங்களை தன்வானே நாய் அர வத்தே அண்ணே சமாராக் விழாவட்ட கேயத்துலே தின்னே. சில பேர்ல வீட்டு தோட்டத்தில் போகும் அல்லது உங்களுடைய வீட்டுக்குள்ளும் போகும். இபேம முனாதவே தமாகே மனசட்ட நைகே பின்தூர அதஹாஸ் மத்தக்கையான் எனவா. அப்பொழுது என்ன நடக்கும்? பாம்பை குறித்து பேசுறா, பாம்பை குறித்த படம், பாம்பை குறித்த நினைவுகள் எங்களுக்குள் வரும். அப்பே மனச ஹெம விழாவேம மொக்கக்கிங் ஹரி பிரிலத்தி எனவா. எங்களுடைய மனம் ஏதோ ஒரு காரியத்தினால் எப்பொழுதுமே நிறைந்தே இருக்கின்றது. ஐ அப்பே மனச ஏ நிராவரணிய கர்ண தேயின் பிறனவா. அதாவது எங்களுடைய மனத்திலே இடைவெளிகள் ஏற்பட்டால் அந்த இடைவெளிகளை வேற காரியங்கள் நிரப்பிக்கொண்டே இருக்கும். மொனாகனது கத்தாக்குறானே மொனாத்துதா அப்பே மனச விவருத்தக்கிறான்னே ஏக்கேங் அப்பே மனச பிறனவா. எதற்கு எதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதற்கு என் மனதை விரித்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நிறைத்து கொண்டே இருப்போம் மனதை. ஏனாங் அப்பே மனச லிங்கிக்க அந்தர்கத ரூப பணிவிடவள்ட அப்பி நிராவரணிய கரோத் அப்பே மனச எயின் பிரண்டே அனவா. அப்படியானால் ஒழுக்க கேடுள்ள பாலியல் சம்பந்தமான படங்களையோ ஆபாசங்களையோ பார்ப்பதற்கு எங்களை நாங்கள் இடம் கொடுத்தால் அதனால் எங்களுடைய மனம் நிரம்பிவிடும். ஏனிசா தமாய் பாவோல் பிலிப்பி ஹத்தரை அட்டே கியனவா. சத்தியதே கவரேத, உதாரதே கவரேத, நிவர்திதே கவரேத, பவித்ரதே கவரேத, ஏ கன சித் யமுகராண்ட. அதனால் தான் பிலிப்பியர் 4:8 அவர் கூறுகிறார், உண்மை உள்ளவைகள் எவையோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவையோ, நீதி உள்ளவைகள் எவையோ, கட்புள்ளவைகள் எவையோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். மகே தெமௌபியான்கே பரம்பராவே. என்னுடைய பெற்றோரின் பரம்பரையிலே சித்திரப்பாட்டியாக பலாண்டே அண்டுவோனே. நான் அவர்கள் ஒரு படத்தை பார்க்க போக வேண்டுமானால் சினிமாவட்டி இல்லா சினிமா ஹாலுக்கு போயிட்டு போலிமே ஹிட்டகேன அந்த கியூலே நின்று டிக்கெட்டை கரகேன ஒரு டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு எத்தக்கூட தம்மை சித்திரப்பட்டைய பலாண்டு போல அப்பொழுது படத்தை பார்க்கலாம். தவ சித்திர பட்டையா பலாண்டோனா இண்டோனே அலு சித்திரப்பட்டையா எனக்கா. இன்னொரு படத்தை பார்க்க அது இருக்க வேணும் இன்னொரு புதிய படம் வெளிவரும் வரை. ஆயத்து திங் சினிமாவட்டுக்கு இல்லா போலிமே ஹிட்டகன டிக்கெட்டை கரகன தம்மை ஏ சித்திரப்பட்டையா பலாண்டு போல. அதுவும் அது போல போயிட்டு திரும்ப நின்று ஒரு டிக்கெட்டை வாங்கி நாங்கள் போக வேண்டும். மகே பரம்பராவே திபுனே டிவி எக்க. என்னுடைய பரம்பரையிலே டிவி இருந்தது. மம தன்னே மே மகை பரம்பரையாவே நான் தன்னவாத்தி ஏக லொக்கு மா பெட்டியாக் வகை. என்னுடைய பரம்பரையில் இருப்பவர்கள் தெரியும் டிவி என்றால் ஒரு பெரிய ஒரு பெட்டி போல இருக்கும். ஏக பொது தனக்கு தியாண்டோனே அது எங்கேயாவது ஒரு பொதுவான இடத்திலே வைக்க வேண்டும். ஏ வகேம மே ஏ ஏ விகாஷன ஏவா வித்தராய் அப்படி பலாண்டு போடுவாங்க. அதிலே ஒளிபரப்பு படுகின்ற காரியத்தை மாத்திரமே எங்களுக்கு பார்க்க முடியும். நமு தேங் அப்பே சித்திரப்பட்ட திரைய திபேனே அப்பே அத்தே. ஆனால் இப்பொழுது எங்களுடைய படம் சினிமா படம் எங்களுடைய கரங்களிலே இருக்கின்றது. அப்பிட்ட சேஹி மற்ற பத்வினக்கால் அப்பிட்ட மேவா நரமாண்ட புழுவாங்க. எங்களுக்கு திருப்தியாகும் வரையிலே இதை பார்த்து கொண்டே இருக்கலாம். நமுத் பிரஷ்னத்தி என்னே அப்பே மாங்ஷிய லெஹசியன் திருப்தியட்டு பத்வென்னே. ஆனால் எங்கள் மாமிசமோ இலகுவாக திருப்தி அடைவதே இல்லை. ஒப்ப தன்னுவா ஒப்ப எக்காக் பெலுவாம தவ எக்காக் தவ எக்காக் தவ எக்காக் அப்பே மாங்ஷிய இல்லைனவா. நாங்கள் ஒன்றை கொடுத்தால் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று எங்களுக்குள் நிரப்பிக்கொண்டே இருக்கும். நமு கீதிகா கரு
ගීතාවලිය 119 37 කියනවා නිසරු දේ නැරඹීමෙන් මාගේ net වැලකුව මැනව ඔබේ වචනෙන් මා ප්‍රාණවත් කළ මැනව සංගීතම් 119 අධිකාරම් 37 වසනම් කూరుగరది මායෙහි පාරාදපඩි නීරෙන් கண்களை விளக்கி உமது வழிகளிலே என்னை உயிர்ப்பியும் லோகයේ අපට අසභ්‍ය දේ යවන එක නවත්තන්න බෑ உலகமானது ஆபாஷ காரியங்களை எங்களை தோக்கி எங்களை நோக்கி வீசுகிறது எங்களால் மறுக்க முடியாது நமுத் பாவுல் 2 கொரிந்தி 10 5 මෙහෙම කියනවා 2 கொரிந்தியர் 10 5 ලේ පාවුල් අපි සෑම සිතුවිල්ලක්ම වහල් කොටගෙන එය ක්‍රිස්තුස් වහන්සේ යටතේ කීකරුකමට පත් කරමු. வேதம் கூறுகிறது எங்களுடைய எல்லா விதமான எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று அப்பி மொனவகே கெனக் கியன எக்க தீரணே வண்ணே அப்பி அப்பே மனசட்ட கண்ண தேவால் அனுவாய் நாங்கள் எப்படி பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள முடியும் எங்கள் மனதுக்கு நாங்கள் எதை பெற்றுக் கொள்கிறோமோ அதை கொண்டு தான் நாங்கள் எப்படி பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள முடியும் அப்பி தேவியன் வஹன்சிகே வச்சனே மெனி கரணவானாங் நாங்கள் தேவ வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருந்தால் அப்பி ஆக்ஞாவென் சிட்டினவானாங் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் அப்பி கித்துனு சமாஜியத் சமக கெவசெனவானாங் கிறிஸ்தவ சமூகத்தோடு எப்பொழுது விருப்பவர்களாக இருப்போமானால் அப்பி நமஸ்கார கீதிகாவலட்ட எஹும் கந்தெனவானாங் நமஸ்கார கீதங்களுக்கு பாடல்களுக்கு செவி கொடுப்போமானால் கிறிஸ்துஸ் வஹன்சே கேந்திர கரகத் சாகாச்சாவல்ட அபி ஹவுல் வெனவனம் இயேசு கிறிஸ்துவை மய்யமாக கொண்ட கலந்தாலோசனைகளுக்கு நாங்கள் முகம் கேட்போமானால் ஏனா மே பாபிஷ்ட மனசட்ட என தேவால் அபிட பிரிசிந்து கரகாண்ட புலுவாங் அப்படியானால் பாவ உணர்வுள்ள இந்த இருதய மனதை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் கீதாவளிய 19:11 කියනවා ඔබට විරුද්ධව පව් නොකරන පිණිස ඔබේ වචනය මාගේ සිතේ නිදන් කරගනිමි කියලා සංගීතම් 119 අධිකාරම් 11 වසනම් කూరుගින්තරදි நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் அந்திம வஷேன் தேவனி ஆரக்ஷக வெட யோஜனா கரண்ட கெமதி இரண்டாவது பாதுகாப்பு வேலியை குறித்து நான் பேச விரும்புகின்றேன் ஏ தமாய் அப்பே மேவும் கருகே கிரமய அதுதான் எங்களுடைய சிருஷ்டிகரின் முறை தேவியன் வஹன்சேகே கிரமே ஏவித் இயேசுஸ் வஹன்சேகே சபாவாய் இயேசு கிறிஸ்துவின் சிருஷ்டிகரின் முறையானது இயேசு கிறிஸ்துவின் சபையாகும் போஹோ தெனெக் சபாவட அக்கமேதி அநேகர் சபைக்கு வர விருப்பமில்லை ஏகலாங் ஆச ஏகலாங்க பாடுவே ஏவில்ல ஏகலாங்க பாடுவே அந்த அவர்களுக்கு வேணும் அவர்களாய் வந்து இருந்து அவர்களாய் வெளியேறி போவதற்கு சபாவே நாயகத்வன் சபாவே அதுவத்துன் ஏகலாங்கே தேட்ட அததாண்ட அக்கமேதி அவர்களுக்கு விருப்பமில்லை சபையில் இருக்கிற காரியங்களுக்கு விசுவாசிகளோட பிணைந்து அவர்களோடு வேலை செய்ய அதெல்லாம் விருப்பமில்லை நமுத் பைபிளே கியனவா அபி எக்கினெக்கினாவ தைரியமத் கரண்டோட எக்கினெக்கினாவ கொடனகாண்டோனே கியலா ஆனால் வேதம் கூறுகிறது ஒருவரை ஒருவர் நீங்கள் தைரியப்படுத்துங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் பலப்படுத்துங்கள் ஹிதோபதேச 27:17 கியனவா யக்கடின் யக்கட மோஹத் வெனவா கியலா நீதிமதிகள் 27 அதிகாரம் 17 வசனம் கூறுகிறது இரும்பை இரும்பு கரிக்கிடும் சபாவ துல அன்யோன பிரதிலாப திபெனவா நாங்கள் பார்க்கிறோம் சபைக்குள்ளே அன்னியொன்னி ஐக்கியம் இருக்கின்றது பாவுல் கலாத்தி ஹாயே எக்கே மெஹம கியனவா கலாத்தியர் 6 அதிகாரம் 1 வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார் சகோதரேனி மினிசுக்கு யம் வரதக் கரதி அசுனோத் சுதாத்ம தாயாதி ஏதி ஒப மிருது கமின் ஒஹு யஹமகட ஹரவாகத யுதுய சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு யஹமகட ஹரவீம சத்யதே பஹதாதீம தரவட்டு கிரீம திரிகேன்வீம மேசியல்லக் சித்த வென்னே கொஹேத நாங்கள் பார்க்கிறோம் பலப்படுத்துவதில் அதே போல கடிந்து கொள்வதில் சரி செய்வது இது எல்லாம் எங்கே நடக்கின்றது ஒப தன்னவ எத்தி லங்காவே விஷாலத்தம சபாவலின் எக்கக் ஜனதா தேவ சபாவாய் கேலா இலங்கையில் இருக்கிற பெரிய சபைகளிலே பிரதான சபைகளிலே ஒரு சபை மக்கள் தேவ சபை நமுத் சமாஜே குடாம சபாவத் ஜனதா தேவ சபாவாய் ஆனால் சமூகத்திலே இருக்கிற மிகவும் சிறிய சபையும் மக்கள் தேவ சபைதான் மந்த அபி சபாவ பவத்வானே மெஹம பேலியக் பிடிபஸ்ஸே பேலியக் விதராக் நெமே நாங்கள் சபை நடத்துவது இப்படி ஒவ்வொருவர் ஒருவர் பின் ஒருவராக அமர்ந்து இருப்பதில் மாத்திரமல்ல சபாவே வெடி கொட்டசாக் சேவிய லபான்னே குடா கண்டாயம்பல ரவுமட்ட வாடிவி நாங்கள் பார்க்கிறோம் ஜப களங்களிலே
ஒரு வருஷ ஒரு ஒரு வட்டத்தை போல அமர்ந்து தான் எங்களுடைய மக்கள் ஊழியத்தை அதிகமாக பெற்றுக் கொள்கிறார்கள் ஏ குடா கண்டாம்பல தமை சகபாகித்வே கனந்தீம நிவரதி கிரீம சித்தவென்னே அந்த அந்த சிறு குழுக்களில் தான் கற்றுக் கொடுத்ததால் ஒழுக்க நெறிகள் அதே போல கடிந்து கொள்ளுதல் எல்லாம் தைரியப்படுத்தல் எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் லிங்கிக்க துராச்சார வகை பாப்ப தனியம ஜயகிரகணேகரான் நாங்கள் பார்க்கிறோம் பாலியல் ரீதியான ஒழுக்க கேடான இப்பேற்பட்ட பாவத்தை நாங்கள் தனியாக மேற்கொள்ள முடியாது லிங்கிக்க துராச்சார அவுருது எக்கொலஹா தஹா எக்கொலஹிந்தாங் அப்பி மெரண கால்ம அப்பிட்ட என்னாவோ பரீட்சாவான் நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் சிறு பிரயாத்திலிருந்து பத்து பதினொன்று ஒரு வயதிலிருந்து நாங்கள் மரணிக்கும் வரையிலே அது வரக்கூடிய ஒரு சோதனையாக இருக்கின்றது அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு சமனாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அது எங்களுக்கு கூற முடியாது அதுக்காக அதிலிருந்து விடுபடுகிற காரணிகளை எங்களுக்கு கூற முடியாது ஆனால் வேதம் கூறுகிறது அவற்றை நிர்மூலமாக்கி போடுங்கள் என்று தேவனுடைய நாங்கள் பூர்ணப்பட வேண்டும் என்று கூறுகின்ற சம்பந்தவி கனந்தீமக்கட்டுள்ள சிறு குழுக்குள்ளே இருந்து நாங்கள் கணக்கொப்புவித்தலை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது பிரஷ்னமே கை கேள்வி இதுதான் தேவியன் வஹான்சே லிங்கிக துராச்சார என இத்தா பரபத்தலவுவாத் ஒப கெத்தராம் இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட பாலியல் ஒழுக்க கேடுகளை குறித்து அவர் மிகவும் கவனமாக இந்த இடத்தில் காரியங்களை கூறியிருக்கிறார் ஆனால் நீங்கள் அதை குறித்து எந்த நிலையில் இருக்கிறீர்கள் உங்கள் தலைகளை குனிந்து உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மகோத்தம தேவி சுவாமினி அப்ப உபகாசத்தை சுத்திவாந்த வேணுமா அதவனி தவசாக் நிசா சுவாமினி உபகே வச்சனே அப்பட கதா கருப்பு நிசா சுவாமினி மாம யாக்ஞா கரணா ஏ வச்சனே தொழில் ஹம்ம கெனக்ம ஸ்பர்ஷ கல்ல மேனவ சுவாமினி ஓன்கே மார்கேங் ஓங் இவச்சலா திபெனவாத அது தவசு ஓன்ட பலாபுரத்துவகெனதென்ன ஒபஹான்சு ஓங்க ஸ்பர்ஷ கரண்ணான பாவ ஓங்க ஒபஹான்சுகே மார்கேட் ஓங்க கெந்தவன பாவ ஏ துல யன விட்டு சுவாமினி அப்பட புதும சமாதானு பிரீத்தியனு எண்ட புல்வங்கம்ம திபெனா மகே தேவி சுவாமிந்துனி மம யாஜ்ஞா கரணா ஹம்ம கெனக்ம ஒபஹான்சுகே பிரேமே சா ஒபஹான்சுகே மார்கேன் ஓன்ட இவத்தெண்டதென்டப்பா ஏ துலம உங்க ரகனையாண்ட சுவாமினி துர்வலன வென ஸ்தான வல்லதி ஒபாச உங்க சக்தி மத்கரான்ட அது அத தவசே ஒபகே பலாபுரத்தும தவசு துல அப்பி இதிரேட்ட ரகன கிய மேனவ ஏசுஸ் கிறிஸ்துஸ் வஹன்சகம உத்துமுனாமே ஆமென் ஆமென்